சென்சேஷன் ஏதாவது நியூஸ் கிடைச்சா? டியூட், நம்ம நியூ கமர்ஸ், ஜஸ்ட் ஒரே ஒரு விறுவிறு ஸ்டோரி, அப்புறம் நம்ம வேற லெவல் ஃபேமஸ் ஆயிடுவோம். ஆமா, நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும். கண்டிப்பா நாம ஒரு வேலை பண்ணலாம், இங்க இருந்தே மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மொத்த ஸ்டோரியும் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ணலாம். ஓகே, டன் டன். உட்காரு. என்ன விஷயம்? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஹலோ, எனக்கு நிறைய அடிபட்டு ஒருவேளை செத்து இருந்தாதான் அது பெரிய கேஸா என்ன? இவன் ட்ரக் ஓட்டினா, நான் கார் ஓட்டினா, இவன் எப்படி சாவான்? ஏய் சதீஷ், செக் பண்ண, கரண் குடிச்சிருக்காரா இல்லையான்னு பாரு. கிரிக்கெட்டர் கரண் குடிச்சிருக்காரா? ஆமா, அவரேதான். வாங்க வாங்க, ரெக்கார்டிங் பண்ணலாம் வாங்க. சார், செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சார். ஸ்மெல் இங்க வரைக்கும் வருது. இவர் குடிச்சிருக்காரு. குடிக்கிறது எப்போ கிரைம் ஆச்சு? மேடம், ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்றது கிரைம் தான். நீங்க என்ன நினைச்சீங்க இன்ஸ்பெக்டர்? எனக்கு இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் தெரியாதா? நாங்க பார்ட்டில இருந்து வந்துட்டு இருந்தோம். நான் தான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் குடிக்கல. கரண் ஏன் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்தாரு? நீ என்ன சொல்லிட்டு இருக்க கரண்? பிளீஸ், நீ வாய முடிட்டு, என்னைக்கும் என்ன பேச விடுறதே இல்ல. என்னாச்சு? நீங்களே ஏன் இவ்வளவு ஷாக்டா இருக்கீங்க? பொண்ணுங்க டிரைவ் பண்ண மாட்டாங்களா என்ன? எந்த பொண்ணு இது வரைக்கும் டிரைவ் பண்ணி எந்த ஆக்சிடென்ட்டும் ஆனதே இல்லையா? அதோட இன்னைக்கு நடந்த இந்த சின்ன ஆக்சிடென்ட் இருக்கே, இது அந்த சர் பண்ண ஆக்சிடென்ட் தான். ஐ அம் வெரி ஷூர் அவரும் ட்ரிங்க். செக் பண்ணுங்க. ஹலோ, என்ன மேடம் இதெல்லாம்? என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட குடிச்சது இல்ல. சரி, வெச்சுக்கலாம், எங்க தப்பு தான், நீங்க எதுவுமே செய்யல. இப்ப என்ன பண்றது? எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சாரி. அட, என்ன மேடம் நீங்க? நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? வண்டி இவர தான ஓட்டிட்டு வந்தாரு. நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க மேடம்? முதல் விஷயம், டிரைவ் பண்ணது நான் தான். அதோட இன்னொரு விஷயம், நீங்க லாரியில இருந்தீங்க. நானும் கரணும் கார்ல இருந்து இறங்கி வந்து உங்களுக்கு எதுவும் ஆகல, அடி ஏதாவது பட்டிருக்கான்னு பாக்கறதுக்காக தான் நாங்க வந்தோம். அட கடவுளே, இன்ஸ்பெக்டர், உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க கல்யாணம் ஆனவர். எந்த வருங்கால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள சண்டை வராம இருக்கும், கரெக்ட் தானே இன்ஸ்பெக்டர்? நாம இப்ப சண்டை போட்டோம். ஓ பாத்தியா, இங்க கூட அதே மார்க், நிச்சயமா இங்கதான் இருப்பா. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியலையே, என்ன செய்யறது? பிருத்வி, அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்துச்சு? ஐயோ, அந்த லெட்டர்ல ஒரு நம்பர் எழுதியிருக்க. அந்த நம்பர்ல இருந்து கால் வந்தா ரிசீவ் பண்ணுன்னு எழுதியிருக்க, அவ்வளவுதான். நம்பர் அதே நம்பர். இது பாக்கெட்டோ இல்ல என்னமோ, எதை ஷெர்லின் ரூம்குள்ள வீசினானோ அத ஷெர்லின் எடுத்துக்கிட்டு இங்கதான் கண்டிப்பா வந்திருக்கணும். ஹலோ, இங்க பாரு பாஸ், அவரோட எண்ணத்தை மாத்திக்கிட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் எல்லாம் அவர் ஹேண்டில் பண்ண மாட்டாரு. என்ன பாத்துக்க சொல்றாரு? 7 நாளைக்குள்ள 50 கோடி ரூபாய் பணம் வேணும். அதாவது உன்னோட இந்தியன் கரன்சில 50 கோடி, இல்லன்னா ரிஷப்ப தூக்குல போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம ரிஷப்போட கேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாரையும் கொட்டுறது பாஸுக்கு ரொம்ப கை வந்த கலை. அதனால அவர் ஈஸியா ரிஷப்ப கொண்டுடுவாரு. அப்புறம் ரிஷப் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எல்லாரையும் நம்ப வைப்பாரு. அதனால சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணிடு, இல்லனா 7 நாளைக்குள்ள ரிஷப்ப தூக்குல போறது உறுதி. 50 கோடியா? 50 கோடியில எத்தனை ஜீரோ இருக்குன்னு உனக்கு 50 கோடியில எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறத? ஆமா, நான் இந்தியால தான் இருக்கேன். இந்தியால நிறைய மரமும் இருக்கு, அதுக்காக எந்த மரத்துலயும் காசு விளையாது. ஓகே, ஹலோ, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. ஏ சும்மா கத்தாத, கத்துனா பணம் வரும்னா கத்து, நல்லா கத்து. இன்னும் 6 நாள் முழுசா இருக்கு, அதுக்குள்ள நீ பணத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு சொல்லு, இல்லனா 7வது நாள் நியூஸ் வரும். ரிஷப்ப நாங்க தூக்குல போட்டுட்டோம். என்னாச்சு பிருத்வி? பிருத்வி, என்னாச்சு? நீங்கிட்ட சொல்லு.
ஐம்பது கோடி ரூபாய் கேக்குறான். என்ன ஐம்பது கோடி? ஒருவேளை ஆறு நாள்ல நான் அவனுக்கு ஐம்பது கோடி தரலன்னா ஏழாவது நாள் ரிஷப தூக்குல போட்டுருவானா? இவ்வளவு நேரம் கேட்டுட்டு தானே இருந்துச்சு, இப்போ ஏன் எதுவுமே கேக்கல? இந்த பிருத்வி என்ன பேசிட்டு இருக்கா? ஆனா உன்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு. நான் அதான் அவங்கிட்ட சொன்னேன், அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? கொஞ்சம் யோசி. ஒருவேளை நான் அவனுக்கு ஆறு நாள்ல ஐம்பது கோடியே தரலன்னா ஏழாவது நாள் ரிஷப தூக்குல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் துபாயில இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டிஸும் என் பேர்ல மாறாது. ரிஷப் லூத்ரா, துபாயோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் என் பேர்ல எழுதி வைக்கணும், சைன் பண்ணணும். சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அவன் என் பேர்ல எல்லாத்தையும் எழுதி சைன் பண்ணி கொடுக்கணும். ஆனா அவன் செத்துட்டானா, அவனை தூக்குல போட்டுட்டாங்கன்னா இப்ப என்ன பண்றது? ஏ ஹலோ, என் வைஃப் பிரீதா, நீ இல்ல கரண், நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இப்ப கம்மு நிறு. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், இங்க பாருங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம். ரியலி சாரி, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். ஆனா நான் ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா இனிமேல் நான் பேசிட்டே டிரைவ் பண்ணவே மாட்டேன். இனிமேல் கண்டிப்பா இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் இன்ஸ்பெக்டர், நம்புங்க. இனிமேல் பேச மாட்டேன், சண்டையெல்லாம் கண்டிப்பா நான் போடவே மாட்டேன். பிளீஸ் என்ன விட்டுருங்க, பிளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. சரி, நீங்க லாரியோட டிரைவர்கிட்ட பேசிக்கோங்க, அவருக்கு ஓகேனா நான் எந்த சார்ஜும் ஃபைல் பண்ண மாட்டேன். ஓகே அண்ணா, ஒரு செகண்ட் ப்ளீஸ் வாங்க. சொல்லுங்க மேடம். இங்க பாருங்கண்ணா, ஐனோ நாங்க பண்ணது தப்புதான், ஆனா அங்க இருக்காரு என்னோட வருங்கால புருஷன், அவரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. அவர் மண்டைக்குள்ள நூறு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆயிரம் டென்ஷன் இருக்கு. அதோட பொண்டாட்டிங்களே டென்ஷனை டபுள் பண்றவங்க தானே. அதோட மனைவி ஆகறதுக்கு முன்னாடியே நான் அவருக்கு நிறைய பிரஷர் கொடுத்துட்டேன், அதனாலதான் அவரு கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரு. அவ்வளவுதான், அது சின்ன வாக்குவாதம். அதுக்கப்புறம் அது பெருசாயி பெரிய சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டையிலதான் நான் கவனம் இல்லாம இருந்துட்டேன், நான் ஸ்டாரிங்க திருப்பிட்டு அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ ஐ அம் ரியலி சாரி, ஏதோ தப்பு நடந்துருச்சு அண்ணா, பிளீஸ் நீங்க மன்னிச்சிடுங்க. அப்புறம் நானும் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே, நீங்களே சொல்லுங்க, உங்களோட இந்த கூட பிறக்காத உங்களோட தங்கச்சி இப்படி ராத்திரி முழுக்க ஜெயிலே இருந்தா நல்லாவா இருக்கும்? இல்ல இல்ல, நல்லாதான் இருக்கும். நீ ஜெயிலுக்கு போனா நல்லாதான் இருக்கும். இல்ல இல்ல இல்ல, இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு சின்ன கீறல் தானே, பிளீஸ் ஒத்துக்கோங்களேன். சரி, நீங்க நீங்க இத வச்சுக்கோங்க, இந்தாங்க இந்தாங்க, இதையும் வச்சுக்கோங்க, இந்தாங்க இத கூட வச்சுக்கோங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, இதுமா. இதங்க, இதே வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் இன்ஸ்பெக்டர். அவர்கிட்ட பேசிட்டு நாங்க போலாமா? இன்ஸ்பெக்டர் சார், நான் என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். இவங்க எனக்கு தங்கச்சி மாதிரி, என்னால என் தங்கச்சி ஜெயிலுக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். சரி, நீங்க போலாம். தேங்க்யூ கரண், கரண் போலாம். பாத்து கரண். நான் பாத்துக்கிறேன், நீ கைய விடுங்கற. முதல்ல நீ எனக்கு ஒன்னு சொல்லு. சரி, நீ அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி எதுக்கு நீ என்னோட வைஃப்னு சொன்ன? என் வைஃப் பிரீதா தானே? கரண் ஐனோ, இங்க பாரு, பிளீஸ் நீ கோவப்படாத. ஆனா நான் மட்டும் அங்க போலீஸ்கிட்ட நான் உன்னோட வருங்கால மனைவின்னு சொல்லாம இருந்திருந்தா அந்த லாரிக்கார நம்மள விட்டுருக்க மாட்டான்ப்பா. இங்க பாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யூஸ்வலி சண்டை போட்டுட்டே தானே இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களோட இந்த ஃபேமஸ் சண்டைனாலதான் நம்ம ரெண்டு பேரும் இங்க போலீஸோட சண்டை போடாம இருந்தோம். நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியில வந்துட்டோம்ல, ரைட் கரண்? ஹலோ சௌரப், லிசன், ஐ அம் வெரி சாரி யார், இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க கூடாது. ஐ நோ இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆனா ரொம்ப அர்ஜென்டான விஷயம், அதனாலதான் உனக்கு கால் பண்ணேன். நாளைக்கு நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டுமா? உங்க சைனியும் என் சைனியும் வச்சு பேங்க்ல பணத்தை எடுக்க முடியாது.
Damn it. இந்த பிரீதா எப்பவுமே என் வழியில குறுக்க வந்து நிக்கிறா. அந்த பிரீதா உன என்ன பண்றது? என்னாச்சு பிருத்வி?